ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அண்ணா பீட்டர் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்டோரியுடைய தலைப்பு இயேசுவுக்காக மறித்த ஸ்தேவான். இயேசுவுக்காக மறித்த ஸ்தேவான். இன்றைக்கான வேத வசனம், ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்போஸ்தலர் 6:8. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஏசப்பா இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தாங்க, ஆனாலும் 3 உயிரோடு எழும்பி வந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் இந்த பூமியில் இருந்துட்டு பரலோகத்துக்கு போனாங்க. ஏசப்பா பரலோகம் போன பிற்பாடு ஏசப்பாவுடைய சீஷர்கள் ஏசப்பாவுடைய அன்பை எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தாங்க, பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை ரொம்ப பேர் கேட்டு ஏசப்பாவுடைய அன்பு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏசப்பாவுடைய வார்த்தைகளை இன்னும் நாங்கள் கேட்க ஆசைப்பட்றோன்னு சீஷர்களை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அப்படி பின்பற்றின நபர்களில் கணவனை இழந்த விதவை பெண்கள் இருந்தாங்க, முதியவர்கள் இருந்தாங்க, ஏழைகள் இருந்தாங்க, பிச்சைக்காரர்கள் கூட இருந்தாங்க. சீஷர்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அவங்கள சரியாக கவனிக்க முடியலை. அதனால் பேதுருவும் மற்ற சீஷர்களும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க. 7 சீஷர்களை தேர்ந்தெடுத்து ஏழை எளியோரை கவனிக்கும்படியாக செலக்ட் பண்ணாங்க. அப்படி செலக்ட் பண்ண நபர்களில் ஒரு முக்கியமான நபர் தான் இன்றைக்கி நம்முடைய கதையுடைய ஹீரோ ஸ்தேவான். ஸ்தேவான் 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 ஸ்தேவான். இந்த ஸ்தேவானை பற்றி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்தேவான் ஏழை எளியோரை பார்க்கும்போது, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் சாப்பிட்டீங்களா, நான் ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணணுமா, உங்களுக்கு எந்த குறையும் இல்லையே அப்படின்னு அவங்கள பார்த்து நலம் விசாரிப்பார். அதனால் எல்லாருக்கும் ஸ்தேவானை ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் சில பேருக்கு அவரை பிடிக்கலை. ஏன்னா ஏசப்பா மாதிரியே இவரும் எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கிறார்ல, ஏசப்பாவை பிடிக்காத சில பேருக்கு ஸ்தேவானை பிடிக்கவே இல்லை. இந்த ஸ்தேவான் என்னன்னா, ஏசப்பா ஏசப்பான்னு எல்லார்ட்டையும் ஏசப்பாவுடைய அன்பு பற்றி சொல்கிறானே, இவனை ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு சில பேர் திட்டம் போட்டாங்க. அதுக்காக கொஞ்சம் பேரை கூப்பிட்டு இந்த ஸ்தேவானை பற்றி ஊருக்குள்ளே போய் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய் பொய்யா போய் பரப்புங்க, இந்தாங்க வாங்கிக்கோங்க துட்டு அப்படின்னு கொடுத்தாங்க. அவங்க போய் ஊருக்குள்ளே ஸ்தேவானை பற்றி பொய் பொய்யா பொய் பொய்யா பரப்ப ஆரம்பித்தாங்க. அதனால ஸ்தேவானை சேவகர்கள் கைது செஞ்சு கூட்டிகிட்டு போனாங்க. ஸ்தேவானை ஜட்ஜையாட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ஜட்ஜையாவுடைய பேர் பிரதான ஆசாரியன். அவர் கூட இன்னும் கொஞ்சம் பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஸ்தேவானுடைய முகத்தை ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஏன்னா ஸ்தேவானுடைய முகம் ஏஞ்சல்ஸுடைய முகத்தை போல பிரகாசமாக இருந்தது. அந்த ஜட்ஜையா கேட்டார், இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா ஸ்தேவான் அப்படின்னு கேட்டார். ஸ்தேவான் ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு பதிலாக ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார். ஆபிரகாமை பற்றி சொன்னார், அவர் பையன் ஈசாக்கை பற்றி சொன்னார், அவர் பையன் யாக்கோபை பற்றி சொன்னார், அப்புறம் யோசேப்பை பற்றியும் சொன்னார். அதுக்கப்புறம்தான் முக்கியமான ஒரு செய்தி சொன்னார், மோசேயை பற்றின ஒரு ஸ்டோரி சொன்னார். இஸ்ரேல் மக்கள் அடிமையாக இருந்தபோது மோசேயை தான் ஆண்டவர் விடுவிக்க அனுப்புனாங்க. ஆனால் விடுவித்து கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் இஸ்ரவேல் மக்கள் மோசேட்டையே கோபப்பட்டு முறுமுறுத்து எரிச்சல் அடைஞ்சு அவரையே வெறுத்து ஒதுக்குனாங்க. அந்த மாதிரி இந்த காலத்தில் நம்மளை பாவத்திலிருந்து விடுவிக்க ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தாங்க. ஆனால் நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்காம அவரையே சிலுவையில் அடித்து கொன்னுட்டீங்க. நீங்கள் திருந்தவே மாட்டீங்க, உங்கள் மனசு கல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னார் ஸ்தேவான்.
உடனே அங்கே உள்ள எல்லாருக்கும் ரொம்ப கோபம் கோபமாக வந்துட்டு கையை முறுக்கிக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உடனே ஸ்தேவான், இப்போ நான் பரலோகத்தில் ஏசப்பாவை நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இவன் நம்மளை பார்த்தே திருந்தாத ஜென்மம், கல்லான மனசுக்காரவங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஏசப்பா ஏசப்பான்னு இன்னும் ஏசப்பா பற்றியே சொல்லிக்கிட்டே இருக்கிறானா, இவனை இன்றைக்கி ஒரேடியாக போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு டிஷும் டிஷும்னு அடித்து அவரை தரையில் தள்ளி தர 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 தரன்னு இழுத்துட்டு ஊருக்கு வெளியில் கொண்டு போய் பெரிய பெரிய கல்லை வச்சு ஓங்கி எரிஞ்சாங்க. அது தும் 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 தும்னு அவர் தலையில் உடம்புலலாம் அடிச்சிச்சு. அவருக்கு ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு. அம்மா ஆ அப்பா ஐயோ வலிக்குதே. அவர் ஏசப்பாட்டு ஒரு ப்ரேயர் பண்ணார். ஏசப்பா இவங்க தெரியாமல் என் மேலே கல்லறிஞ்சிட்டாங்க, ஏசப்பா இவங்க செய்கிற மிஸ்டேக்ஸை பாவத்தை மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு அழுதுகிட்டே இறந்தே போயிட்டார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்தேவான் எல்லா ஏழைகள்கிட்டையும் எல்லார்ட்டையுமே ஏசப்பாவுடைய அன்பை காண்பிச்சு எல்லாரையும் நேசித்தது போல் நாமளும் மற்றவங்கள நேசிக்கணும், ஏசப்பாவுடைய அன்பை காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு ஸ்டோரியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.